எனக்க என்ன யாரும் இல்ல வாங்க. இந்த நோனாயை பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காள. என்ன அவசரம் நில்லுங்க. ஐயா ஏண்டி ஆறு வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்ததுன்னு பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம்! தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடே. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதுடே. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடே. நாட்டை காக்கலையாக்கோ. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மாரியை விதித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் உனக்கு கேப்ப கோக்க மாட்டீங்களே. என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டையை நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன். ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சி கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டையை எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்க எல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே பொண்டாட்டிதான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டையை இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன வேற மாதிரி போகுது? என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீயான சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியே பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ நம்புவே. நான் நம்புவேன். சரி போட்டு வர மாட்டேன். தோச்சு கொடுக்க சொல்லுங்க, தோச்சு கொடுக்க சொல்லுங்க, தோச்சு கொடுக்க சொல்லுங்க. சத்தத்தை காணா ஐயோ, செத்துட்டா போட்டிருக்கு. என்ன செவனேன்னு தரடா போனேன், ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரும் பார்க்கலையே இந்த பக்கம், யாருமே வரல. ஐயோ, யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்க பயிர வேண்டியதா? திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும்? அடவா காப்பாத்து, அடவா காப்பாத்து. ஏண்டி இப்படி ஓடுறாரு? ஏய், இந்த மாதிரி இருக்கங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியா பாரு. என்ன கைவிட மாட்டேனே, கண்டிப்பா சொன்னியல. இப்ப கருமசாமி மாதிரி அரைச்சி போய் நிக்கிறிய. நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி, ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியே பாருங்க. இனிமே வேலைக்கு எல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையால ரெண்டு குளம் விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவர் வெளிநாட்டு போட்டு போயிட வேண்டியதான். அப்பதான் கண்டுபிடிக்க. என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறேன்டி.
ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதுல உருவு உருவுன்னு உருவிட்டேன். எவன் கால விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால விழுந்து முதல்ல பணத்தை வாங்கி ஊற காலி பண்ணிட்டு வேலைக்கு போச்சு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போக. என்ன அடமல பெஞ்ச மாதிரி பேசிட்டு போற? என்ன வீரச்சாமினா எங்க போயிட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டீங்களா? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது ஊருக்குள்ள? யாரோ ரெண்டு கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறதுல நீங்க வாடா கண்ணு. என்ன ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன என்ன நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசு வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனீங்க. அப்படியே அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. யோ நீனும் தாயா, வாயா போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாச. போயிட்டு வாங்க. சரி சரி. யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ எங்க ஆத்தக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? பாருங்க உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. சொன்னது புரிஞ்சுதோ? கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க அண்ணே. வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேரிலேயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொல்லிச்சு, நீங்களும் நாலு பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊர் எந்த கம்பெனி? இந்த பாருங்க கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக் 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதும்ட்டாங்களா? போதும்ப்பா.
வெளியூர் போயிருவேன். நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்தது நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க. பணத்தையும் குடுக்கறேன்னு காலையில் பாடு காசு எடுத்து குடுக்கறோம். வேலையை பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னன்னு வேகாத வெயில் வந்திருக்கீங்க. என்ன பண்றது, காரி ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வசெல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அது கடதே போய் சார்ஜ் பார்த்தாக்க 100,000 ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல சூப்பர் கம்பெனி. அதுதான், 100,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1,00,000 கேட்குறீங்க. அண்ணே, பணமா இல்லைன்னே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன், இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அதை போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகைய வாங்கிக்கேன்னு சொல்றியா? கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும். எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா, நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரி தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். நகை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாமி, சாமி. யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? குடும்பத்துக்கு நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். வேலை பாக்கலாமா? அன்புள்ள மனைவிக்கு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோய்பே, துரோய்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன், புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கட்டி வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறீங்க. பணம் தர்றேன் திட்டாதீங்க. பணம் தானே வேணும் சொல்லுங்க, நான் குடுக்கறேன். நீ கொடுக்க முடியும். முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டரை படிக்கிறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க? படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பிருங்க. நீ சௌரியமா இரு. உன் கணவர் எழுதி கொள்வது
வீராசாமி என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டோம். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராசாமி என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகி கேட்க நல்லது நடக்கட்டும். பாருங்க உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்ன வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பயதான் சொன்ன பணம் கொடுக்கறோம்ல லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்கறேன். சொல்லிய வேணாம். ஆளு வாங்க மாமா. நல்ல மாமா வாங்க மாமா. என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் எல்லாம் போதுமா? போது போது போது. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன். சரியா? தம்பி வாங்க மச்சா வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே போட்டாட்டி சொன்னான் போகாதீங்க உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னான். அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேம்மா. என்னாச்சு? அவங்க போன போட்டோம் உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க சாப்பிடுறீங்க. போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிருச்சு. செலவாயிருச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கூடாது. சரி சரி உனக்கு என்ன பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றா. இவளை அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. என்ன கால் வந்து ஒழுங்கு வந்தா தள்ளி விட்டா
இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா ஜாஸ்தியா இருக்கனே? அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டேன். இந்த மாதிரி குடுக்கற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க, அது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா, நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போகலாம். நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு, ஓமனம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரும் தானே மிச்சம். அண்ணா எப்பன பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி காலையில வாங்கடா. சரி நல்லபடியா புடச்சுக்கங்க. அதானே வா அண்ணே, அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். மாசம் இல்ல வாரம் வாங்க, அதுக்கு ஒரு முடிவு தெரியணும். பை என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பராதவங்க கிட்ட வார வார வாங்க தேனோ வாங்க அப்படி தேனோ வந்து என்னடி கிளிக்க போற? ஏண்டி ஒரு வாரம் தான் ரெடி ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊர சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணு கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டு கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் இங்க மாப்பிள்ள மச்சான், ரெண்டு கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வரலாம்னு போனீங்க, அங்க போய் தான் லட்டு போடுற வேலையெல்லாம் பார்த்தேன். பார்த்து 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 என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிதா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா இந்த ரெண்டு கொலை ரெண்டு கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான், அவங்க ரெண்டு பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏய் மணி அசோக் வாங்குங்க. வெளியூர் போய் நல்லா புடைச்சுக்கிறோம். இந்த வீட்டை வீட்டுக்காரங்க ஒப்படைச்சிருங்க, சாமான் செட்டில் அவர் மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க ரெண்டு பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம், முடிஞ்சா வந்துருங்க.